டிடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு நேர்நோக்கு நிகழ்ச்சியிலே நானும் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் சசி தங்கராஜா அவர்களும் கலந்து கொள்கிறோம். வணக்கம் சசி. வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியிலே எங்களுடைய அந்த நெஞ்சை வரடிய ஒன்றை பற்றி பேசி கொண்டிருந்தோம். இதிலே மக்களினுடைய பங்கு என்ன, மக்கள் இந்த சம்பவங்களுக்கு எதிராக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். இப்போ சில மக்கள் சொல்லுகிற பதில் என்னென்னு சொன்னால், எனக்கு என்ன என்றது தான் ஒரு முக்கியமான போக்கு. அடுத்தது சம்பவங்களை உரிய இடங்களுக்கு சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பயம்பாடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மற்ற பக்கத்தில் இருந்து சொல்லப்படுகிற செய்தி என்னென்னு சொன்னால், மக்கள் எங்களுக்கு தகவலை தராத வரையில் நாங்கள் இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்கிற அவர்களுடைய வினாவும் நியாயமான ஒரு வினா. இப்போ போலீஸ் திணைக்களத்தை பொறுத்த மட்டிலே பேசினால் அவர்கள் சொன்னால் சனம் காட்டி கொடுக்குது இல்லை, ஒருத்தரையும் காட்டி கொடுக்காமல் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கிறேன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது என்று அவர்கள் இப்படி ஒன்றை சொல்லுகிறார்கள். அவர்கள் பக்கத்தில் உள்ள பிரச்சனை அது வேறு. ஆனால் மக்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களுடைய தகவல்களை கொடுப்பதில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கத்தானே செய்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? உண்மையில் அதான் இப்போ என்னென்னு சொன்னால் உண்டு. எங்களுடைய நாங்கள் சம்பவங்களுக்களால் பிரச்சனைகளை பார்க்காமல் அடிப்படையிலேருந்து சில பிரச்சனைகளை ஆராய்வதும் கூட தான் சம்பவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமென்ற என்னுடைய அபிப்பிராயம். இப்போ கடந்த காலத்தில் இப்போ 30 வருஷமாக இந்த மக்கள் முழு பேரும் தன்னுடைய பொது பிரச்சனைகளில் ஈடுபட்டாக்கள், இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி எல்லாரும் சரி ஈடுபட்டாங்க. அவர் ஈடுபட்டு வந்ததனுடைய விளைவு அவர்களை கலைக்க வைத்துட்ட ஒரு பிரச்சனையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். இதனுடைய மறுவிளைவு என்ன நடந்து போச்சுன்னு சொன்னால், எந்த சம்பவங்கள்லையும் நாங்கள் ஈடுபட மாட்டோம், எனக்கு என்ன நாங்கள் ஈடுபட்டு இருந்தால் எங்கிற பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் பெறாதென்று நினைக்கிற ஒரு சூழல் உண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். இது தவறான பக்கம் என்னதான் என்னுடைய அபிப்பிராயம் என்றால், நாங்கள் நல்லதுக்காக ஒன்று, மனிதர்கள் என்பது தனித்தனியவர்களா இல்லை கூட்டு. அப்போ நாங்கள் கூட்டிலிருந்து அந்நியப்பட்டோண்டு மனிதனை பாதுகாக்க முடியாது. ஒரு தனி மனிதன் வாழ முடியும், அவன் தனி மனிதன் யான் இருக்க முடியும், தோப்பாத்தான் இருக்க வேணும். அப்போ இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சிக்கலும் சூழலும் எல்லாம் வந்து அவனை தனி மனிதனுக்கு தனியாக யோசிக்கிற ஒரு நிலைமையே தோற்றுவித்து விட்டது என்பது உண்மை. அப்போ இதிலிருந்து நாங்கள் படிப்படியாக எதிர்காலத்தில் ஒரு நிலைமையை நாங்கள் தோற்றுவிக்க வேணும். அடுத்த சந்ததிகள் ஊடகம் அந்த இடத்த இளைஞர்களின் ஊடகம். இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்ட சில இளைஞர்கள் வந்து துடிப்பாக இருந்து கிராமத்தில் வந்து கள்ளர்களையோ எதையாவது பெறவிடாத செய்தி கிடைச்சது பார்த்தோம் பத்திரிகையிலேயும் பார்த்துறாங்க. என்னென்னா வாழ் வெட்டு குரூப்பை பற்றியது, வாழ் எடுத்துக்கொண்டு வெட்டுவதற்கு போன மோட்டர் சைக்கிளில் போன 3 பேரில் போனவர்களை ஊரில் உள்ள இளைஞர்கள் கலைச்சு பிடிச்சி அடித்து திருத்தி இருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு செய்தி படித்தாங்க. நான் வாசிக்கிற பொழுது இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிச்சயமாக இதைத்தான் நாங்கள் ஏற்பட. இளைஞர்கள்லாம் இதை மாற்ற முடியும். அவர்கள் தூங்கி கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுக்கு ஒரு அந்த கிராமத்தை பற்று ஏற்படுவது, ஊர்பற்று வீட்டுப்பற்று எல்லாம் ஏற்பட்டால்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் நிச்சயமாக இளைஞர்களால் யுவதிகளால் மாற்ற முடியும். முதலாவது என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் சொன்னதுதான், முதலாவது இளைஞர்களுக்கு வீட்டு பற்று வேணும், அம்மா அப்பாவை நேசிக்க வேணும். ஏன்னா அம்மா அப்பாவை நேசிக்க தவறின ஒருவன் சமூகத்தை பற்றி சிந்திக்க முடியும் என்பது எனக்கென்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக படவில்லை. எனக்கு உன்னை பெற்ற தாய் தந்தையரை நேசிக்க முடியாத ஒருவன் தாயை நேசிக்காத நாட்டை எப்படி நேசிக்க முடியும்? இன்னைக்கு கேட்கிற கேள்வி அல்ல, எப்போ இந்த கேள்விகளை கேட்க வேண்டியவர்களோட எல்லாம் கேட்டிருக்கிறேன். யாருக்கு போராடுறோம்? அவன் வீட்டு பற்றி இல்லாமல் வளர்த்தப்பட்டால் ஒரு நிலப்பாடு வந்தது தானே, அம்மா அப்பா எல்லாம் தேவையில்லை என்கிற ஒரு நிலப்பாடு வந்தது இந்த நாட்டில். அந்த சந்தர்ப்பத்திலே நான் உரியவர்கள் அது வந்து ஏன் வந்தேன்னா, எல்லா அம்மா அப்பாக்களுடைய அம்மா அப்பாக்களை நிரந்தரமாக இருக்க பண்ணுவதற்கு நாங்கள் அம்மா அப்பாக்களை வருது போக வேண்டிய ஒரு சூழல் வந்ததுன்றதான் அண்டு. அதுக்காக அம்மா அப்பாவை விட்டுட்டு போகணுமன்ற அப்படி பிறகு மாறி டைவர்ட் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு. சர்ச்சைக்குரிய விஷயம் அது என்னென்றால், அண்டை இருந்த கலாச்சார சினிமா பாட்டாலும் சரி கலாச்சார நிகழ்வுகளாலும் சரி மனுஷனை பண்படுத்துவதற்காக வெளிக்கிட்டு. உதாரணத்துக்கு ஒரு பாட்டுண்டு,
வாத்தியாட்ட படத்துல பாட்டேன் நல்ல பாட்டுதான் இருக்கு நினைக்கிறேன். நாடு நாடு அதை நாடு பத்மினி பிக்சர்ஸ் நாடு வீடு படத்தால் உனக்கு இது வீடு. அப்ப என்னன்னு சொன்ன இப்ப நாடு நாட்டை பற்றி நீ நாடு இல்லைன்னு உனக்கு வீடு இல்லை. இது இந்த இந்த இது ஒரு பெரிய ஒரு இப்போ இந்த சினிமா இது இது தனியாக ஒரு நாளைக்கு நாம் பேச வேணும் ஏனென்றால் இன்றைக்கு இந்த வக்கர புத்திகள் வந்தக்கு இன்றைய சினிமா பாடல்கள் எல்லாம் ஒரு ஒரு காரணமான ஒன்று விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன போல் நாடு என்கிற அந்த பாட்டு மட்டுமல்ல எத்தனையோ அற்புதமான பாட்டுகள் எங்களே வெளிப்படுத்தி இருக்கு. நிச்சயமாக எங்களை வெளிப்படுத்தி ஏன்னா நாங்களும் இளைஞராக இருந்தானே வந்தனாங்க. சரியா இளைஞராக இருந்தால் வந்தனாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வர பாட்டுகள் எல்லாம் ஒரு ஒரு இளைஞனையும் ஜோதியையும் வெளிப்படுத்துறதுக்கு இல்லை. அது அவ்வளவும் இந்த வக்கர புத்தி தான் ஏற்படுத்தி கொண்டு போகும். நீங்கள் சொன்னபடியால் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே இந்த விஜய் என்கிற ஒரு நடிகர் ஒரு புதுப்படம் வருகிறதாம் அதுக்கு ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிறார்கள். அவர் சிகரெட் குடிக்கிற போல ஒரு காட்சியை படமாக போடும். தமிழ்நாடு முழுவதும் அதுக்கான விமர்சனம்னா பயங்கரமான விமர்சனம். என்னென்னா இந்த சினிமா படத்தில் தான் போய் பிடித்தல் உடலுக்கு தீங்கு மது வருந்தல் மரணத்தை விளைவிக்க வேண்டெல்லாம் முதல் டைட்டில் போடுறான். போட்டு முடிச்சு போட்டு இளைஞர்களை கவருகிற நடிகர் அதான் அவங்க முக்கியமான விஷயம். இளைஞர்களை கவருகிற ஒரு நடிகர் சிகரெட் அப்படியே வாய்க்குள்ள வச்சு கொண்டு இருந்தால் இதை விட அநியாயம் வேறு என்ன இருக்க முடியும்? நிச்சயமா இருக்க முடியாது தானே. அவன் அங்கே அங்கே ஒரு போராட்டம் தொடங்கி பதினாலு அது கிடக்கணும். அது அவர்களுடைய அரசியல் பிரச்சனை. அதை அரசியல் ஆக்கிவிட்டார்கள். நாங்கள் இதுகளுக்கு அப்பால் அப்பால் என்ன நாங்கள் எங்களுடைய சிந்தனை நாங்கள் என்ன செய்ய நாங்கள் என்ன செய்ய வேணும்னா இருக்கிற அமைப்புகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஒரு கலாச்சார மாற்றத்துக்குரிய வேலையை தொடங்குவதுதான். இதை தவிர இது வந்து அடிப்படையில் நீங்கள் சொன்ன போல அடிப்படையை கண்டுபிடிக்க வேணும். அடிப்படையை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அடிப்படையில் ஒரு அடிப்படை மாற்றம் ஏற்படுத்தப்பட வேணும். மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேணும். இது என்னுடைய பிரதேசம். இந்த பிரதேசத்துக்குள்ளே தவறான எந்த ஒன்றும் உள்ளுக்கு வரக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி தவறான எந்த ஒன்றும் என்னுடைய பிரதேசத்துக்குள்ளே உள்ளுக்கு வரக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் குறிப்பாக இளைஞர் சமுதாயம் எடுக்குமானால் இந்த வக்கர விளையாட்டுகள் குறையும் என்பது என்னுடைய குறைக்கலாம் குறைக்க முடியும் முடியும் அந்த நிலைப்பாடு இருக்கு. ஒரு காலகட்டத்திலெல்லாம் இந்த கள்ளுக்கொட்டுகள் இருந்த இடங்களிலெல்லாம் இளைஞர்கள் போய் அடிபட்ட இடம் இருக்குதான். என்ன மாசப்பா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. கல்லு என்றதுக்கு அப்பால கசிப்பு என்ற ஒரு பிரச்சனை வந்தது. கசிப்பு கசிப்பு அந்த கசிப்பு காய்ச்சுதல் என்பன்ற கிராமங்கள் மூழ்கி அதுக்குள்ள இது இப்படியான பிரச்சனை இல்லாட்டியும் கூட பொருளாதார பிரச்சனைக்கு நீங்கள் முகம் கொடுத்து சீரழிவுகள்லாம் ஏற்படுத்தி அந்த கிராமங்கள் முழுக்க திரண்டு அதை எதுக்கு அது காய்ச்சலுக்கு எதிராக அடித்துடைத்து பிறகு அதை விர விடாமல் சென்று போட்டு பாதுகாத்து இருந்த கிராமங்களும் இருக்கு இருக்கு. அப்ப நான் அதான் சொல்றேன் கசிப்பத்தான் நான் சொல்றேன். அந்த கசிப்பு காய்ச்சுறதுக்கு எதிராக ஒரு பெரிய விழிப்புணர்வு போராட்டம் யாருமே எதிர்பார்க்க உண்மை அப்படி போராட்டம் படித்த உடனே அது அந்த கசிப்பு அடிபட்டு போச்சு தானே. இப்ப இந்த கசிப்பு என்கிற அந்த அதில் இப்போ அதில் சில வேலைகளை நாங்களும் கூட அதில் ஈடுபட்டினாங்க. நாங்களும் அந்த சில அந்த கசிப்பை விற்கிறவர்களுக்கு கூட மாற்று பொருளாதாரத்துக்கான வழிகளை கூட ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீங்கள் அதை விட வேணும் என்று சொல்லி ஆனால் அதுலேருந்து வந்த விளைவுகள் அதை விட தயாரில்லை. எங்களை தூக்கி எறிகிற நிலைமை கூட வந்து வேற பிரச்சனை. நாங்கள் அதுக்காக போராடினாங்கள் என்றதும் உண்மை. அப்போ இந்த பக்கங்களில் வந்து எல்லா பக்கமும் இதுக்கு எதிராக இப்போ ஒரு விஷயம் முழு பக்கமும் இதுக்கு எதிராக திரும்பி எல்லாரும் கிராமத்துக்கு போய் ரெடி இருக்கிற இடங்களில் போய் அதுக்கான விழிப்புணர்வுகளை செய்வது நூடாது. இதில் நான் இன்னொன்று பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னென்றால் இந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் அல்லது சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த போதை வஸ்து விற்பனை போதை வஸ்து பாவனையாளர்கள் என்ன மாதிரி இந்த போதை வஸ்துகள் கடத்தப்படுகிறது போன்ற தகவல்களை உரிய இடங்களுக்கு மக்கள் கொடுக்க முன் வர வேணும். இதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னால் நான் சில அமைப்புகளோட தொடர்பிலே இருக்கிறவன் என்கிற காரணத்தினாலே நான் இதை சொல்லுகிறேன். என்னென்னால் இவர்களே சம்பந்தப்பட்டவர்களே போய் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு பேப்பரில் எழுதி குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல சும்மா கொண்டே போட்டு விட்டாலே போதும். போட்டு விட்டாலே அது அந்த குறிப்பு முறைப்படி ஆராயப்பட்டு சேர வேண்டிய இடங்களுக்கு அனுப்பப்படுது. சேர வேண்டிய இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. நம்பிக்கையாக அது நடக்கிற ஒரு விடயம். இது அந்த பொதுமக்களுக்கு இது விளங்க வேணும். ஏன்னா சும்மா சொல்லுகிறார்கள் ஒன்றும் நடக்கலை ஒன்று நடக்குது ஆனால் கிடைக்கிற செய்தி பத்தாது. அந்த இதை பற்றிய தகவல்கள் கிடைக்கிறது வலு குறைவு. நான் அதில் நெருக்கமான தொடர்புள்ளவன் நபடியால் சொல்கிறேன் தகவல் குறைவு.
ஆனால் கிடைக்கிற தகவல்கள் முறைப்படியாக ஆராயப்படுகிறது. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் இப்போ இதில் எழுதி போட்டாருன்னொன்னா உடனே அடுத்த நாள் போய் நடக்கிறன்றது இல்லை, அதை அப்சர்வ் பண்ணப்படுது. இங்கே இந்த தகவல் சரிதானா, இது உண்மைதானா, இதில் சம்மந்தப்பட்டவர் யார் இவர் என்ன எல்லாம் போய் ஒரு 6 மாதம் கூட எடுக்கிறது அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அல்லது தகவல் பிழை என்று சொன்னால் அதை அப்படியே விட்டுருவார். அப்படியான ஒரு செயல் திட்டம் இருக்கிறது என்பதையும் இந்த பொதுமக்களுக்கு இந்த தன்மை சொல்லிக் கொண்டு சிறிய ஒரு இடைவெளியின் பின்னர் தொடருவோம்.